ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற முகநூல் நண்பர்கள் யூடியூப்பில் இருக்கிறவர்கள் மற்றும் பாணான்குளம் கிரேஸ் ஏஜி சபை விசுவாசிகள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன் பிரிய மாணவர்களே இன்றையோடு எட்டு வாரங்கள் நாம் ஒன்று சேர்ந்து ஆராதிக்க முடியாத நிலைமையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் கொரோனா என்ற வைரஸ் நோயினாலும் நம்முடைய இந்திய அரசாங்கம் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை நிமித்தமாகவும் அவரவர்கள் தங்கள் தங்கள் வீடுகளில் இருந்தே ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சமயத்தில் நான் எங்களுடைய சபையின் முன்பதாக நின்று நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது எங்களுடைய சபை எங்களுடைய சபையின் முன்பதாக நின்று உங்களை வாழ்த்தி நான் ஆசிர்வதிக்கிறேன் நீங்களும் உங்கள் இல்லங்களிலிருந்து நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் ஆராதியுங்கள் ஒருவேளை எங்கள் விசுவாசிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சபையை பார்க்க முடியாத நிலைமை கூட இந்த எட்டு வாரங்கள் இருந்திருக்கலாம் ஆகவே முழு சபையும் உங்களுக்கு இந்த நாட்களில் இந்த ஸ்க்ரீனில் நாங்கள் இதை ப்ரொஜெக்ட் பண்ணுகிறோம் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் அப்போஸ் நடவடிக்கைய புள்ளி விவரங்களை நாம் பார்க்க போகிறோம் இந்த அப்போஸ் நடவடிகள் எழுதியது யார் என்று பார்க்கின்ற பொழுது வைத்தியரான லூக்கா தான் இந்த அப்போஸ் நடவடிகளை எழுதியுள்ளார் இது எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு பின் அறுபத்தி ஓராவது ஆண்டு எழுதப்பட்டிருக்கிறது இதில் முக்கியமான வசனம் என்று பார்க்கின்ற பொழுது ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம்தான் முக்கியமான வசனம் இதில் முக்கியமான மனிதர்கள் எத்தனை பேர் வருகிறார்கள் என்றால் பேதுரு யோவான் யாக்கோபு ஸ்தேவான் பிலிப்பு பவுல் பர்ணபா கொர்னேலியு இயேசுவின் சகோதரனாகி யாக்கோபு தீமோதேயு லீதியால் சீலா தீத்து அப்பல்லோ அகபு அனலியா பெலிக்ஸ் பெஸ்து அகிரிப்பா லூக்கா ஆகிய இவர்கள் முக்கியமான மனிதர்களாய் வருகிறார்கள் முக்கியமான இடங்கள் என்று பார்க்கின்ற பொழுது எருசலேம் சமாரியா லிதா யோப்பா அந்தியோகியா சீப்புரு இக்கோனியா லிஸ்திரா டெர்பை பிலிப்பு தெசலோனிக்கிய பெரேயா அத்தேனா கொரிந்து எபேசு செசரியா மற்றும் மெலித்தா ரோம் இவைகள்தான் இதிலே முக்கியமான இடங்களாய் வருகிறது முக்கிய சொல் என்று பார்க்கின்ற பொழுது சபையின் வளர்ச்சி என்ற சொல் தான் இதில் முக்கியமான சொல்லாக வருகிறது முக்கிய அதிகாரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாவது அதிகாரம் முக்கியமான அதிகாரமாக இதிலே உள்ளடங்கியிருக்கிறது பேதாகமத்தில் இது நாற்பத்தி நான்காவது நூலாக கருதப்படுகிறது அதிகாரங்கள் இருபத்தி எட்டு உள்ளன வசனங்கள் ஆயிரத்தி ஏழு உள்ளன கேள்விகள் எழுபத்தி ஐந்து உள்ளது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் இருபத்தி ஒன்றும் புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் இருபதும் அடங்கியிருக்கிறது வரலாற்று தொடர்புடைய வசனங்கள் என்று பார்க்கின்ற பொழுது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வசனங்கள் வரலாற்று தொடர்புடைய வசனங்கள் நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள் நாற்பத்தி ஒன்பதும் நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் பதினான்கும் இதில் அடங்கியிருக்கிறது இதுதான் இந்த அப்போசன நடபடிகளுடைய புள்ளி விவரங்கள் நேற்றைய தினத்திலே கேள்விகளை நான் கேட்டிருந்தேன் அநேகர் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதில் அனுப்பியிருக்கிறீர்கள் மிக்க நன்றி அவர்களுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனமாய் நீங்கள் கவனியுங்கள் திருமதி ஜாக்லின் வள்ளியூர் திருமதி ஜபமணி ஹலன் மும்பை திருமதி மேரி பிரியா ஒசூர் திருமதி நிக்ஷன் மும்பை திருமதி மணிராஜ் அரியலூர் திருமதி ஜெயந்தி மாரியப்பன் ஒசூர் திருமதி பியூலா பிரான்சிஸ் மும்பை திருமதி பிரேமா பாளையங்கோட்டை திருமதி ஸ்டெல்லா வெள்ளாங்குடி திருமதி எமிலி ஜோஸ்வா மும்பை திருமதி பியூலா ராயகிரி திருமதி ஸ்டெல்லா டேவிட் மும்பை திருமதி எஸ்தர் மீனா கரந்தானேரி திருமதி மேரி கரந்தானேரி திருமதி சாந்தி மூன்றடைப்பு திருமதி ஜெயரதி வில்சன் மும்பை திருமதி ஏஞ்சல் மூன்றடைப்பு திருமதி குளோரி புதுக்குடி திருமதி உஷா ஜெபத்துரை மும்பை திருமதி ஜெரீனா செட்டி திருமதி கோல்டா ஜேசுபாதம் மும்பை திருமதி கீதா பானான்குளம் திருமதி எஸ்தர் ராஜாமணி மும்பை திருமதி சகாயமேரி மகிழ்ச்சி நகர் திருமதி அடிலா இம்மானுவேல் ஆழ்வானேரி திருமதி ரூபி ஜெய்சிங் மும்பை திருமதி ஜோதி ஐசக் கோயம்புத்தூர் திருமதி லதா மீனவன்குளம் திரு ஆசிர் பிரான்சிஸ் புனே திரு சுரேஷ்கனி மும்பை திரு பன்னீர்செல்வநாதன் மும்பை திரு சுந்தர் மும்பை திரு டேனியல் எலியா மும்பை திரு சுஜித் குமார் மூன்றடைப்பு திரு மார்டின் பட்டங்காடு திரு மனோகர் கோயம்புத்தூர் திரு சைமன் எலிசா மும்பை திரு மெல்கி சதேக் லவஞ்சிபுரம் திரு அன்பர்தாஸ் என்ஜோ பி காலனி திருமதி பழனிச்சாமி திருச்சி திரு குமார் தெற்கு பத்தினி பாறை திரு ஃப்ராங்க்லின் சேவியர் காலனி திரு ராபர்ட் எலில் மும்பை சிஸ்டர் எப்சி ஆயனேரி பிரதர் சாம் மும்பை சிஸ்டர் ரெஜினா மேரி ஒசூர் சிஸ்டர் ஆன்சி திருநெல்வேலி பிரதர் முரளி பாளையங்கோட்டை சிஸ்டர் ஜென்சி திருநெல்வேலி இந்த நிகழ்ச்சியிலே பதில் அனுப்பிய உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளுக்கான கேள்வியை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் இந்த அப்போசன நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் வரலாற்று தொடர்புடைய வசனங்கள் எத்தனை உள்ளது இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தவர்கள் நைன் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் எயிட் செவன் எயிட் செவன் எயிட் என்ற எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு பதில் அனுப்பலாம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பிறருக்கு அறிமுகப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே மீண்டும் எங்கள் ஆலயத்தின் சார்பாக எங்கள் ஆலயத்தின் முன்பதாக நின்று உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் கத்தரும் உங்களை ஆசிர்வதிப்பாராக சீக்கிரத்திலே நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு முடிவுகளை தேவன் தரும்படியாய் நாம் எல்லாரும் ஒன்று கூடி அந்தந்த ஆலயங்களிலே தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காலங்கள் வரும்படியாய் பாரத்தோடு கூட ஜபிப்போம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் கிருப நிறைந்த ஆண்டவரே பரிசுத்தமுள்ள பிதாவே ஆண்டுவரே இந்த நூற்றி நாற்பத்தி நான்கு தடை நிமித்தமாக ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஒன்று கூடி ஆராதிக்க முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கலாம் ஆனால் கத்தரைங்களோடு கூட நீ வாசமாக இருக்கிறீரப்பா அன்றுவரே வேதத்திலே பிரதான கட்டளைகள் என்று பார்க்கின்ற பொழுது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா அன்றுவரே கத்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எங்கள் உள்ளங்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்றுவரே அப்படிப்பட்ட காலங்கள் வெகு சீக்கிரமாக எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே உண்மை நாங்கள் சேர்ந்து பாடலை பாடி ஆராதிக்கக்கூடிய காலங்களும் தேவ வார்த்தைகளை கேட்கக்கூடிய காலங்களும் வருவதாக தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் சுபிக்கிறேன் ஒருவேளை இந்திய தேசத்தில் வேகமாய் இந்த வைரஸ் நோய் பரவிக்கொண்டிருக்கிறதப்பா அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரட்டும் அதற்கென்று அண்டவரே மருந்துகள் தயாரிக்கத்தக்கதாய் கண்டுபிடிக்கத்தக்கதாய் கத்தர் உதவி செங்க ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் அண்டவரே இந்த நோய்களை குணப்படுத்தட்டும் பதட்டமான நிலைமைகளெல்லாம் மாறுவதாக வியாபாரம் செய்ய முடியவில்லை தொழில் செய்ய முடியவில்லை கடைகள் திறக்க முடியவில்லை வருமானங்கள் இல்லை என்கின்ற நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் பள்ளிகள் கல்லூரிகள் அண்டவரைய நிறுவனங்கள் ஆலயங்கள் இவகளெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது கத்தரவைகளுக்கெல்லாம் ஒரு வழிவாசல்களை கத்தர் தரப்பீராக விட நாம மகிமைப்படட்டும் ஏசுவெண்மோன ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்